அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையும் போது மலக்குகள் அவர்களை வாழ்த்து சொல்லி வரவேற்பார்கள். சலாம் கூறி வாழ்த்து சொல்லி மலக்குகள் அவர்களை வரவேற்பார்கள். அவர் அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட மாளிகைகளுக்குள் அவர்கள் போய் சேருவார்கள். அல்லாஹ் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். அந்த மாளிகைகளுக்குள் அவர்கள் போவார்கள். அதிலே ஆண்களுக்கு இரண்டு மனைவியர்கள் கொடுக்கப்படுவார்கள். அந்த பெண்கள் குர்ஆன் அவர்களை ஹூருன் ஈன், காசிராத்து தர்ஃப் என்றெல்லாம் வர்ணிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பற்றி மிக தெளிவாகவும் விலாவாரியாகவும் சொன்னார்கள். எப்படி அவர்கள் அழகு என்று சொன்னால், சுவர்க்கத்திலே ஒரு மூமினுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஹூருன் ஐன் என்ற பெண் எந்த அளவு அழகு என்று சொன்னால், சுவர்க்கத்திலிருந்து அவள் பூமியை எட்டி பார்த்தால் அப்படி பூமி ஃபிளாஷ் பண்ணுமாம். அல்லாஹு அக்பர். பூமி அப்படியே பிரகாசித்து விடும். அந்த பெண் அணிந்திருக்கிற முந்தானை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. அந்த பெண்களுடைய உடல் அமைப்பை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அழகின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள். அதை போன்ற ஒரு அழகை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள். உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மிக அழகிகள் தான் உங்களுக்கு மனைவியர்களாக அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் எப்படி இருக்கும் என்றால், அவர்களுடைய கையை நீங்கள் பார்த்தால் கையுடைய வெண்மை, உள்ளே இருக்கிற எலும்பும் உங்களுக்கு தெரியும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையும் கூட உங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அழகிகள் அவர்கள். இதே போன்று பெண்களுக்கும் கிடைக்கிற ஆண்களும் அழகாகவே இருப்பார்கள். என்னடா, சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய எல்லோருமே அழகுதான். சுவர்க்கம் என்பது அனுபவிப்பதுதான். சுவர்க்கத்தில் சூரிய உஷ்ணம் கிடையாது, சூரியன் கிடையாது. சுவர்க்கம் முழுக்க முழுக்க இன்பம் அனுபவிக்கிற இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்பம் அனுபவிப்பது என்றால், அல்லாஹு தஆலா அவனுக்கு இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய முழு ஏற்பாடையும் செய்கிறான். உள்ளே நுழையும் போது அவனுக்கு வயது 33. சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய எல்லோருக்கும் வயது 33. முகத்தில் தாடி இருக்காது, உடம்பில் உரோமங்கள் இருக்காது, எல்லாம் அனுபவிப்பதற்குரிய செட்டப். அல்லாஹு தஆலா உள்ளே போகும் போதே சொல்லுவான், நன்றாக நீங்கள் அனுபவியுங்கள். இந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு மௌத்து கிடையாது. மரணத்தை சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் மலக்குகள் ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுவார்கள். நரகத்திலும் மௌத்து கிடையாது, சுவர்க்கத்திலும் மௌத்து கிடையாது. இப்ப சுவர்க்கத்தில் அந்த மனைவி அனுபவிக்க வேண்டும், எனி டைம் அந்த மனைவி ரெடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை உபாதைகள் எதுவுமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவை நான் சொல்லக்கூடிய அனைத்தும், அவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும், டாய்லெட் போக வேண்டும் என்ற பிரச்சனை கிடையாது, மாதவிடாய் கிடையாது, சளிகள் உற்பத்தியாகுவது கிடையாது,
நோய்கள் ஏற்படுவது கிடையாது. மிக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இளமையோடு என்றும் இருப்பார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி போய் பெண் பார்ப்பான். அப்போது அந்த பெண் அவனுக்கு பிடித்து விட்டால் அவளை விட அழகி அவனுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அவள்தான் எல்லாம் என்று ஆகிவிடும். திருமணம் முடித்து ஒரு 3-4 மாதங்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். இயற்கையாகவும் அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அடையும் போது அவர்களுடைய அந்த கட்டுடல் குறைந்து அழகு குறைந்து அவர்கள் இவனுக்கு பெரிய அளவுக்கு விருப்பமானவர்களாக ஆகுவதில்லை. ஆணுடைய நிலைமையும் அப்படித்தான், வயசு போக போக எல்லாமே குறைந்து கொண்டு வரும். சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் 33 வயதை உடையவர்கள். முதல் குரூப் சந்திரனை போன்று பிரகாசமாக இருப்பார்கள். அவர்கள் மனைவியோடு என்ஜாய் பண்ணுவார்கள். எந்த நேரமும் அந்த மாளிகையில், அது தங்க மாளிகையாக இருந்தாலும் உயர்ந்த பெட்டாக இருந்தாலும் சொகுசான இடமாக இருந்தாலும் இந்த நேரமும் அந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பது போர் அடிக்கும் அல்லவா? எனவே சந்தைக்கு செல்வோம் என்று சந்தைக்கு போய் அவன் பர்ச்சேஸ் பண்ணும் போது சந்தையிலே ஒரு காற்று அடிக்கும். அந்த காற்று அவனை தடவி கொண்டு செல்லும். அவன் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவான். மனைவி பார்த்து விட்டு சொல்லுவார், மாஷா அல்லாஹ், நீங்கள் போகும்போது இருந்ததை விட உங்களுடைய அழகு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் யதார்த்தம். இந்த உலகத்தில் கணவனுக்கு மனைவி பொய் சொல்லுவது, பொய் மனைவிக்கு கணவன் பொய் சொல்லுவது போன்ற நடிப்பு கிடையாது. உண்மையாகவே இவனுடைய அழகை பார்த்து மனைவி பிரமித்து போகிறாள். இவன் பார்க்கிறான், வீட்டில் இருந்த மனைவி அவளும் மிக அழகாக மாறியிருக்கிறாள். போக போக அழகு கூடிக்கொண்டே இருக்கும். இரண்டு பேருமாக சும்மா சுற்றுவோம் என்று வெளியே வருவார்கள். ஆற்றங்கரை ஓரத்திற்கு செல்லுவார்கள். பெஞ்சுகளிலே உட்காருவார்கள். மனைவியுடைய மடியிலே கணவன் தூங்குவான். இனிமையான குரலிலே அந்த மனைவி பாடல்கள் பாடுவார். இந்த உலகத்தில் யாராவது நல்ல முறையில் வாழ்ந்தால் மனிதனுக்கு காழ்ப்புணர்வு வந்துவிடும், பொறாமை வந்துவிடும். அங்கே அது கிடையாது. வனஜஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள அனைத்து கசடுகளையும் நாம் எடுத்து விடுவோம். எல்லாரும் பியூரா தான் பார்ப்பாங்க. சிரிப்பு யதார்த்தமான சிரிப்பாக இருக்குமே தவிர உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு உதட்டினால் சிரிக்கிற சிரிப்பாக அது இருக்காது. இப்படி சோடிகள் அங்குமிங்கும் போய் வந்து கொண்டிருப்பார்கள். கணவனும் மனைவியும் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அந்த சீன்ஸ், அங்கிருக்கிற அந்த காட்சிகள், அதை அனுபவித்துக் கொண்டு மனைவியுடைய பாடலை இனிமையான குரலில் அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பறவைகள் பறந்து செல்லும். இரண்டு பேரும் நினைப்பார்கள், அல்லது ஒருவர் நினைப்பார், இந்த பறவையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று. உடனே அந்த பறவை ஃப்ரை ஆகி அவர்களுக்கு முன்னால் வரும். அந்த பறவை ஃப்ரை ஆகி முன்னால் வரும். மனைவியுடைய மடியிலே படுத்துக்கொண்டு பழங்கள் நிறைந்த மரத்தை நிமிர்ந்து பார்க்கிற இந்த மனிதன் இதை சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிற போது அந்த மரத்தின் கிளைகள் வளைந்து அவனுடைய வாய்க்கிட்டே வரும். யா அல்லாஹ், இது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் பார்க்கிற அற்புதமான இன்னும் ஒரு காட்சி என்னவென்றால்,
அங்கே சிறுவர்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை பார்த்து நீ அவர்களை பார்த்தால் என்ன நினைப்பீர் என்றால் முத்துக்கள் என்று நீ நினைப்பீர். அந்த அளவுக்கு அழகிய சிறுவர்கள் அங்கே ஓடி வந்து கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு தரப்படக்கூடிய கெப்பாசிட்டி, இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டோன்னு முடிஞ்செல்லாம், எல்லாமே ஒரு லிமிட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அங்குள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி தெளிவாகவே சொல்கிறார்கள், உண்பது குடிப்பது இச்சை கொள்வது உடலுறவு கொள்வது போன்றவற்றில் ஒவ்வொரு மனிதனும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கப்படுவான். என்ஜாய் பண்ணு. சுவர்க்கம் என்பது இதுதான் சகோதர சகோதரிகளே. குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன ஒரு சின்ன ஒரு பகுதியை உங்களுக்கு இந்த இடத்திலே நான் கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன்.